ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைனப் போனஸே 100 ருபீஸ் கொடுக்குறாங்க. மினிமம் வித்ட்ராவல் 125 ருபீஸ். இது ஒரு நம்ம 1 டே ஆர் 2 டேஸ்லேயே எடுத்துடலாம். ஸோ யாரும் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இது ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சைனப் போனஸ் 100 ருபீஸ் நம்ம கொடுக்கறது வித்ட்ராவல் எடுக்க முடியும். 125 வந்தால் நம்ம வித்ட்ராவல் எடுக்கலாம். அது நம்மளோட ஒரு 2 டேஸ்லேயே 125 வித்ட்ராவல் எடுத்துடலாம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்தலாம். இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்கை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். நானும் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் பண்ணி இது எடுத்திருக்காங்க. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 125 எடுத்திருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சது போக 102 வந்திருக்கு, 102 ரூபா வந்திருக்கு. சரிங்களா, இப்போ இந்த இதை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் பேரோடு சேர்ந்து ஷார்ட்டாக ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க, நியூ நம்பரும் கொடுத்துக்கோங்க. இப்போ புது உதாரணமாக இந்துமதி அப்படின்னா இந்து 1 2 3 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி கொடுத்தா தான் யூசர் நேம் இதாகுது. பாஸ்வேர்டு வந்து 6 டிஜிட் நம்பர் இருக்கணும், அந்த மாதிரி கொடுத்தா தான் சேவ் ஆகுது. இல்லாட்டி உங்கள் மொபைலுக்கு ஓடிபி நம்பர் வராது. யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ் படி கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வராது. ஓடிபி வந்தால் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் உங்கள் மொபைலில். சரிங்களா, ஸோ இதுதான் ரூல்ஸு. இப்போ வந்து நான் லாகின் பண்ணிடலாம். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், லாகின் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ லாகின் பண்ணிடுறேன். லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சைனப் போனஸ் 100 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த போனஸ் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். இது கீழே வந்து பாட்டமில் ஹோம் ரீசார்ஜ் ரெக்கார்ட்ஸ் மை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மை ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் அது வந்து வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மையின்னு கொடுத்துருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மையிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு 100 ருபீஸ் வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இன்னும் ஹோம் பேஜில் தான் இருக்குது. 1 நிமிஷம் இந்த மையிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்ததில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து கரண்ட் பேலன்ஸுங்கிற இடத்துல 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு 100 ருபீஸ் ரீச் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நம்ம இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை பேஜில் இருக்கிற இந்த அட்ரஸுங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அட்ரஸை வந்து நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம அட்ரஸை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த அட்ரஸை நம்ம கொடுத்துருவோம். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் உங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டியது மாதிரி இருக்குது. அட்ரஸுங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளீஸ் ஃபில் ரிசீவர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து ப்ளீஸ் ஃபில் உங்களோட ஃபோன் நம்பர், ரிசீவர் ஃபோன் நம்பர் அப்படி கேட்டிருக்கு. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ப்ளீஸ் ஃபில் இந்த ப்ராப்பர் அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்கு. ப்ராப்பர் அட்ரஸ் கொடுக்கணும்னு தேவையில்லை. உங்களோடது நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணி சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ அந்த டீட்டெயில்ஸ் நான் ஃபில் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அட்ரஸில் உங்கள் பேர், மொபைல் நம்பரு, அட்ரஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை மட்டும் கொடுத்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. அட்ரஸ் சேவ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோங்கிற பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் கிராப் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 20 டைம்ஸ் பண்ணணும். 20 டைம்ஸ் உங்களுக்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுதான், இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி கிராப்னு கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 டைம்ஸ் பண்ணால் 7 ரூபாய் கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சைனப் போனஸ் ஒரு 100 ரூபாய். ஒரு நாளைக்கு 7 ரூபாய் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 டேஸ்லேயே வந்து 21 ருபீஸ் எடுத்துடலாம். 2 டேஸ்லேயே நீங்கள் 30 ருபீஸ் ரீச் பண்ணலாம். அது எப்படிங்கிறது நான் அடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஆர்டர் கிராபின்னு சொல்லி ஒரு 20 டைம்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். லோட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும். எனக்கு 1 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராப்புங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் டாஸ்க் பண்ணணும். ஸ்டார்ட் டூ கிராப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிராபிங் வரும். எனக்கு வந்து ஏன்னா வல்ல அட்ரஸ் கொடுத்தது ஏதோ தப்புன்னு நினைக்கிறேன். நான் செக்
ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏன் வந்து கிராபிங் பண்ண வரல, ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண வரல அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கல சரிங்களா, அட்ரஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு இதாகும். இந்த இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேர் வந்துடுது, ஃபோன் நம்பர் வந்துடுது, அப்புறம் பேங்க் கார்டு நம்பர் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பர். அதில் ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட் நேமு, பேங்க் நேமு, பிரான்ச் நேமு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, இமெயில் அட்ரஸு, டெலிஃபோன் நம்பர், லாகின் பாஸ்வேர்டு, இது எல்லாமே கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்து நம்ம வந்து கிராபிங் பண்ண முடியும், அதாவது டாஸ்க் பண்ண முடியும் சரிங்களா. நான் அது பண்ணாதனால தான் எனக்கு டாஸ்க் வரல. ஸோ இப்போ நான் பண்ணிடுறேன். இதில் வந்து என் சப்ஸ்கிரைபர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 125 102 அமௌண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. ஸோ பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இதில் அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும், பேங்க் டீட்டெயிலெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த ஸ்டார்ட் கிராப் ஆர்டரில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோடது வந்து ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ்னு இருக்கிற இடத்துல போய் பெண்டிங் ஆயிரும். ஸோ அதில் நம்ம பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது தெரியும் சரிங்களா. ரெக்கார்டில் போய் சப்மிட் கொடுக்கணும், சப்மிட் கொடுத்தோம்னா ஆர்டர்ஸ் வந்து வந்துடும். இப்படி தான் பண்ணணும். இப்போ இந்த கோவில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி 20 times நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 20 times பண்ணும்போது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 rupees கிடைக்கும். ஸோ 7 rupees நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 rupees கொடுத்துட்றாங்க சைனப் போனஸு சரிங்களா. அது போக இதில் வந்து 7 rupees கிடைக்கும். இந்த மாதிரி 20 times நம்ம பண்ணணும். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இது 3 days 25 rupees வந்துடும். 3 days 25 rupees நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 125 வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். பிடிச்சது போக நம்ம அக்கௌண்ட்டுக்கு 102 வந்துடும். இது ஒரு 3 days நம்ம எடுத்துடலாம். ஸோ எல்லோரும் பார்க்குறவங்களாம் உடனே பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் சிம்பிளாக தான் பண்ணணும், கிராப் பண்ணணும், அந்த ஆர்டர் டாஸ்க் மாதிரி பண்ணணும். இதை அந்த கிராபிங்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், சப்மிட் ஆர்டர் சீக்வன்ஸ்னு கொடுக்கணும், ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து கோ கொடுத்து இந்த ஸ்டார்ட் டு கிராப் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்கணும். நான் இப்போ 4 times தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் டோட்டலாக உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes தான் ஆகும். ஸோ அதை பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 rupees கிடைக்கும். சைனப் போனஸோடு சேர்ந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ நான் டோட்டலாக பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ கடைசி இதுவும் முடிக்க போகிறேன், இந்த 20 times இதுவும் முடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சைனப் போனஸ் 100 rupees கிடைச்சிது. அது போக இப்போ நான் பண்ணுறதுனால இப்போ எவ்வளோ எனக்கு போனஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு நாளைக்கு 3 times செய்யணும். 3 days நம்ம வந்து இந்த பேமெண்ட் வித்ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்சுது எனக்கு. ஸோ இதில் வந்து பாருங்க, 90 times முடிஞ்சுதுங்களா. இப்போ நான் கடைசி டைம் பண்ணுறேன், டோட்டலாக எனக்கு 107 rupees வந்துடும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 days பண்ணோம்னா 125 rupees வந்துடும். நம்ம அதை வித்ட்ராவல் பண்ணிடலாம், இன்ஸ்டண்ட்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிடிச்சது போக 102 rupees நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். இது போக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணியும் இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். இதில் லிங்க்கை வந்து நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட லிங்க்கை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் வந்து கமிஷன் கிடைக்கும். ஆனால் எவ்வளோ கமிஷன் என்னன்னு தெரியல. நான் இப்போ தான் நான் பண்ணி பார்க்குறேன். 3 days கழித்து நான் வித்ட்ராவல் எடுத்தால் நான் அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ 20 tasks நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ 106.916 அதாவது 107 rupees கிட்டத்தட்ட எனக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே காட்டுது பாருங்கள், இந்த நேர் வந்து முதல்ல வந்து இந்த நேர் 100 rupees இருந்தது. நான் 20 tasks கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு 106.916 எனக்கு காட்டுது சரிங்களா. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நான் முடித்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி எப்படி எது பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் 1 by 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்துலையும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இங்கே கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமுங்கிற பேஜ் இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம வந்து டாஸ்க் பேஜிலேருந்து ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். இந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே வந்து மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. இந்த மிஷன் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அது என்னங்கிறது சொல்கிறேன். இதில் இங்கே மேலே போட்டிருக்கு பாருங்கள், நம்ம வந்து 20 orders கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலி 50 orders கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 10 rupees கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 3 days நம்ம வந்து 60 orders கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ 60 orders நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10
₹10 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 125 வந்து வித்ராவல் எடுத்துக்கலாம் இல்லையா, மூணு நாள் நம்ம பண்ணும்போது ₹21 கிடைக்கும். அது போக இந்த ஒரு ₹10 நம்ம 50 orders கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இதை ரிசீவ் பண்ண முடியும், மூணாவது நாள் தான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ 60 order நம்ம ரிசீவ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் மூணாவது நாளில். அப்போ இதை நம்ம ரிசீவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ₹10 நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து ₹131 சம்திங் இருக்கும். நம்ம வித்ராவல் கொடுத்துட்டோம்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக வித்ராவல் பண்ணிக்கலாம். அது போக 100 orders பண்ணும்போது நம்மளுக்கு ₹20 கிடைக்கும். இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கு. பட் நம்ம இது நம்ம ஆர்டர்ஸ் முடிச்சுட்டு தான், நம்ம மூணு நாளுங்க போது 60 orders முடிச்சிருவோம். நம்மளுக்கு மினிமம் 50 orders இருந்தால் போதும், மூணு நாளுங்க போது 60 orders முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் 100 orders பண்ணும்போது ₹20 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே, இது வந்து எக்ஸ்ட்ரா இதுலேயே ஏர்ன் பண்ணுறது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் பண்ணி ஏர்ன் பண்ணுறது காட்டுறேன். இந்த பேஜ்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்துட்டு இங்கே மையங்கிற ஆப்ஷன், கீழே பாட்டமில் மையங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதான லிங்க் இருக்கும். இதில் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட இதை லிங்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிடுறேன். இதில் வந்து கிளிக் லிங்க் டு காப்பின்னு இருக்குது பாருங்கள், ரெஃபரல் கோடும் இருக்குது. இந்த லிங்க்கையும் காப்பி பண்ணிக்கோங்க, ரெஃபரல் கோடும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். இந்த கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 days லாக்டவுன் டைமில் உங்களுக்கு ஒரு 125 rupees வீட்லேயே உட்காந்துட்டு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு வெப்சைட் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதை பற்றி நான் போடுறேன். இது ஃப்ரீ வெப்சைட் தான், ஆனால் இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ரீசார்ஜ் எல்லாம் பண்ணி நீங்கள் இது பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு ஃப்ரீயாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா இது எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் சொல்லலை, நானுமே இன்வெஸ்ட் பண்ணலை, ஏன்னா இதுக்கு ஷூரிட்டி தர முடியாது. அதனால் ஃப்ரீயாக மட்டும் ஏர்ன் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.